சிம்புவோட மாநாடு படம் நாளைக்கு அதாவது நவம்பர் 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்த மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ், ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் மாநாடு படத்தை நவம்பர் 25 சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்னு ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் சொல்கிறது ரொம்பவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ரசிகர்களுக்கு ஏமாற்றம்னே நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கப்புறமா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போதைக்கு இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. தவிர்க்க முடியாத காரணம் மட்டும்தான் ப்ரொடியூசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தா ஆஃபீஸ் மற்றும் ரசிகர்கள் அவங்களுக்கான கட் அவுட் பேனர் எல்லாமே வச்சுருப்பாங்க. நிறைய தியேட்டரில் அதுக்கான வைக்கிறதுக்கான பிளான் நிறையவே போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் நாளைக்கு லீவு சொல்லியிருப்பாங்க, ஆஃப் டே பர்மிஷன் போட்டிருப்பாங்க, ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருப்பாங்க எஸ்டிஆரோட இந்த படத்தோட ரிலீஸ்க்கு மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணலான்னு. இப்போதைக்கு ப்ரொடியூசர் அவர்கள் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணுறதா தெரிவிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்ணவங்களாம் எப்போ இந்த படத்தோட அடுத்த அஃபீஷியல் ரிலீஸ் டேட் சொல்கிறாங்களோ அன்னைக்கான ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டேட்டில் டிக்கெட் எடுத்தவங்களுக்கு அந்த டேட்டில் படம் பார்க்கலான்னு அறிவிக்கப்பட போகிறதா எதிர்பார்க்க. படம் பார்க்கலான்னு தான் ரூல்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ சொல்கிறாருன்னு. ரஜினியோட அடுத்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் இயக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வதந்தியாக ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசிங்க பெரியசாமியும் இயக்க போகிறதா அது ஒரு பக்கம் ரூமர்ஸாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் கம்மிங் டிசம்பர் 12 அன்னைக்கு அவருடைய தலைவர் 169th அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போகிறதா யாருன்றது டைரக்டர் அன்னைக்கு தெரிஞ்சிடும். கபில் தேவோட பயோபிக்கான 83 மூவி, கபில் தேவ் அவர்கள் எப்படி இந்தியாவுக்கு 1983 கப்படிச்சு கொடுத்தாருன்றத ஒரு படமாக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தை அஃபீஷியலாக டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் வீக்கில் பேன் இண்டியா மூவியாக இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மூவி 2D மற்றும் 3D ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் டிசம்பர் 1 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த படம் பேன் இண்டியா மூவின்றதுனால தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஜீவா அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் அப்கமிங்கான பிக் பட்ஜெட்டான மூவியில் ஒன்று ஆச்சாரியா. ஆச்சாரியாவில் இந்த சித்தா சாகாவோட ட்ரீசர் கம்மிங் நவம்பர் 28 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க தெலுங்கில். சமுத்திரகனியோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று சித்திரை செவ்வானம். இந்த படம் Z5 OTTல வெளியாக போகுது. இந்த படத்தில் ஸ்டண்ட் சில்வா அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இந்த படம் Z5 டிசம்பர் 3 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் இன்றைக்கி சிவகார்த்திகன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கொரில்லா படத்தை டைரக்ட் பண்ண டான் சாண்டியோட அடுத்த படம் ஃப்ளாஷ்பேக்ன்ற டைட்டில் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் பிரபுதேவா மற்றும் ரஜினா அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அவர்கள் லீட் ரோலாக நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி பொம்மை நாயகி. இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் இன்றைக்கி எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. ஜி ரைட்ஸ் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை தமிழ் சினிமாவிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜி ரைட்ஸ் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா வலிமை, தலை, அஜித்தோட 61 இது ரெண்டுமே போனி கபூர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக KGF 2, பிரபாஸோட ராதேஷம், அடுத்தது ராம் சரணோட 15th மூவி. இந்த 5 படத்துக்கும் இப்போதைக்கு ஜி ரைட்ஸ் வாங்கியிருக்கிறது கன்ஃபார்ம்னே சொல்லலாம். இப்போதைக்கு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கிறது தளபதியோட 66th, டான் எஸ்கே 20. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 3 ஜி ரைட்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.